ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐ தமிழ் ப்ரோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு விஎன் வீடியோ எடிட்டர் குள்ள எப்படி கிளிப்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி கிளிப்ஸ் எல்லாம் ரீஆர்டர் பண்ணுறது கிளிப்ஸோட டியூரேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஒரு கிளிப்ஸை வந்து வேற கிளிப்ஸா எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிற கிளிப்ஸ் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேற பில்சு மூலியும் கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம போன வீடியோவில் ஒரு டெமோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இப்போ அதே ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லேயரில் ஒரு ஆறு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் மூணு செகண்டில் இருக்குது மொத்தம் பதினெட்டு செகண்டு ஸோ இந்த ப்ராஜெக்டில் புதுசாக கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து ஒரு கிளிப் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் லேயருக்கு வெளியே ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோவுக்கு போகிறேன் ஃபோட்டோவுக்கு போயிட்டு இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் ஆரோமார்க் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ என்ன ஒன்னா எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பாக மாறிடும் ஓகே இப்போ எனக்கு பர்டிகுலராக இந்த கிளிப்புக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணணும் ஸோ மூணாவது கிளிப்பாக எனக்கு ஒரு கிளிப் ஆட் பண்ணணுன்னா இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் போகிறேன் ஏதோ ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ என்ன ஒன்று மூணாவது கிளிப்பாக இது ஆட் ஆகிரும் ஸோ கர்சர் உங்களுக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இது ஆட் ஆகிரும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கடைசி கிளிப்பாக ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி கிரே கலரில் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க இப்போ இந்த கிளிப்பு வந்து கடைசியாக ஆட் ஆகிரும் ஸோ கடைசி கிளிப்புக்கு வந்து நமக்கு பிரச்சனை இல்லை கடைசியில் இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் போதும் பட் நீங்கள் ஏதாவது சென்டரில் கொண்டு வரணும்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒயிட் கலர் கர்சரை வச்சுட்டு அங்கேருந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிளிப் பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும் ஸோ கிளிப்ஸை வந்து ரீஆர்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைமில் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆர்டரில் இருக்குதுன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பு தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சேன்னா இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி முன்னாடி கொண்டு வாங்க இது ஃபஸ்ட்டு வந்துடும் அதே போல் இந்த கிளிப்பை வந்து கடைசியாக வரணுன்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த இடத்துல வரணுன்ட்டு அதாவது நீங்கள் அந்த ட்ராக் பண்ணியிருக்கிறத விடாமல் நகர்த்திட்டே வந்திங்கன்னா கர்சர் நகரும் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுன்னு காட்டும் எனக்கு இந்த இடத்துல வேணும்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம் நான் கடைசியில் வேணும்னா கடைசியில் வச்சுக்கலாம் ஸோ ஹோல் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ரீஆர்டர் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஒரு கிளிப்போட டியூரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இந்த கிளிப் அஞ்சு செகண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு ஏரோ மார்க் காட்டும் ஸோ இதில் எந்த பக்கம் இருந்து நீங்கள் வந்து சின்னது பண்ணுமோ இப்போ எனக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற யாரோ கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா முன்னாடி பின்னாடி ட்ராக் பண்ணிங்கன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதில் எவ்வளோ செகண்ட்ஸ்னு காட்டும் எனக்கு பர்டிகுலராக த்ரீ செகண்ட்ஸ் வேணும்னா அந்த த்ரீ செகண்ட்ஸில் வச்சுட்டு விட்டுட்டோம்னா நமக்கு என்ன ஆகுனா நம்ம நினச்ச மாதிரி அவ்வளோ செகண்ட்ஸில் வந்து நின்றுரும் இல்லை வேறு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இது அஞ்சு செகண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு எக்ஸாக்டாக மூணு செகண்டில் நிறுத்தணுன்னா இப்போ ஃபஸ்ட்டு கிளிப் வந்து மூணு செகண்டில் இருக்குது இதுலேருந்து மூணு செகண்ட்னால் மொத்தம் ஆறாவது செகண்டில் கட் பண்ணணும் ஸோ இந்த ஆறு செகண்டில் கொண்டு வந்து நிறுத்துங்க இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைமில் சிக்ஸ் செகண்ட் காட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த ஸ்ப்ரிட்டுங்கிற ஒரு கீழே ஒரு ப ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ என்ன ஆகுனா இது த்ரீ செகண்ட்ஸ்க்கு மாறிடும் இந்த அன்வான்டாக டெலீட் பண்ணிடுங்க எக்ஸாக்டாக வந்து இது த்ரீ செகண்டுக்கு மாறிடும் ஸோ மூணாவது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து ட்ரிம்முன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு போங்க இந்த இடத்துல நீங்கள் ட்ராகன் ட்ராப் பண்ணலாம் ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா இங்கே டைமிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ அதில் இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் இதில் நம்ம வந்து ஒரு கிளிப்போடைய டியூரேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு கிளிப்பை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிளிப்பு வேணாம் எனக்கு இதுக்கு மேலே வேறு ஏதோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த கிளிப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பில் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவில் போய்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளிப்பை சூஸ் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாக்டாக அங்கே நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் வச்சிருந்தீங்களோ அந்த செகண்ட்ஸுக்கு வந்து அது ரீப்ளேஸ் ஆகிரும் ஓகே ஒரு கிளிப்பை எப்படி டெலிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ரெண்டு டைப் இருக்குது நீங்கள் எந்த கிளிப்பை டெலிட் பண்ணுமோ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா டெலிட்னு ஒரு பாப்அப் ஆப்ஷன் வரும் ஒன்று அதை வச்சு டெலிட் பண்ணிக்கலாம் அல்லது கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ வேறு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து மேலே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிரும் ஸோ எல்லா கிளிப்பும் இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம்